Hi everyone. Vanakkam. Hi. PS2 சொல்றீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் PS1ல இப்போ வரும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. ஏன்னா ரெண்டு டெக்கேடா இந்த படம் பண்ண வேண்டியதா இருந்தது தமிழ் சினிமால. அண்ட் இப்போ பயங்கரம் வித் த அப்ரிசியேஷன் அண்ட் த வே இட் வாஸ் ரிசீவ், இது டெஃபினெட்லி டபுள் ஆன ஹைப்பா இருக்கும். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா சரி, ரெண்டாவது பாட்டு இட்ஸ் கோன் பி த ப்ரீ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் டபுள் த ட்ராமா, டபுள் தி ஆக்ஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் லுக்ஸ் அண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஐ ஹோப் ஐம் ஆஸ் என்ன சொல்றது எக்ஸைட்டட் ஆஸ் யூ ஆல் டு சி பார்ட் டூ. தேங்க்யூ. இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயில்லாம் சொன்னால் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நாட் அலவுட் டு சே எனி திங். நீங்களே மணி சார் எப்படின்னா எல்லாரும் அவரோட ஆக்டர்ஸ்லையும் ஒரு சஸ்பென்ஸில் வைப்பார். அதே மாதிரி தான் நானும் இருக்கேன். அஃப்கோர்ஸ் வி நோ வாட் வீவ் டன் அண்ட் யூ ஒன்ட் பி டிசப்பாயிண்ட். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1000 கேமரா குதிரைகளுடன் ஒரு பெரிய போர்படையை பார்க்குற மாதிரி இருக்கு. என்ன மாதிரி அழகாக தமிழ் பேசுகிறவங்களுக்கு வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி படத்தோட வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த சந்தோஷத்தோடு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் வாழ்லாம் சுமந்துட்டு வந்திருக்கேன் நான். வேற என்ன சொல்றது, PS2க்கு நம்ம எல்லாரும் சராசரி ரசிகர்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு தான் நானும் காத்துட்டு இருக்கேன். நன்றி. எனக்கு பார்ட் ஒன்ல எந்த அளவுக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இன்னும் பார்ட் ஒன்னே பார்க்கல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தஞ்சாவூர்ல பார்க்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு அங்கே போய் ரசிகர்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் பார்ட் ஒன்னே நான் இன்னும் பார்க்கல. அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி. அதனால பார்ட் ஒன்ல என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, பார்ட் டூல என்ன இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் இந்த படத்தில் நான் இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய சந்தோஷம் பெருமை, அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால எதுவாக இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு பார்ட் ஒன்ல ரொம்ப நல்ல பேர் கிடைச்சது. பாத்திரம் சின்ன பாத்திரமா இருந்தா கூட அதுல வந்து நான் நிறைவா பண்ணியிருந்தேங்கிற ஒரு பேர் கிடைச்சது. அது மகிழ்ச்சி. அது இந்த படத்துலயும் கிடைக்கும், இந்த டூலையும் கிடைக்கும் நம்புறேன். இல்ல, எல்லா படத்துக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். வரலாற்று படங்களுக்கு மட்டுமே இல்ல, சராசரி படங்கள் கூட வரலாறு படைக்கிற அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால இந்த படத்துக்கு ஏற்கனவே நிறைய கிடைச்சிருக்கு. ஒரு 500 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் அது 2 மடங்காக மாறும் நான் நம்புறேன். ஓகே, நன்றி.
வரையதந்திருக்கும் அனைவருக்கும் மைக்க பார்த்து வந்துச்சு சாரி என்ன சொல்லணும் பஸ் என்ன பேச அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா PS1 எல்லாரும் பார்த்துருக்காங்க. உலகளாவிய தமிழக மக்கள் மட்டுமல்ல அனைத்து மொழிகளை சார்ந்தவர்கள் இந்த திரைக்காவியத்தை பற்றி கேள்விப்பட்டது மட்டுமல்ல இந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாரும் வந்து திரையரங்குகளை போய் பார்த்துருக்காங்க. ஒரு மாபெரும் வெற்றியை தந்த ரசிக பெருமக்களுக்கு முதல் என்னுடைய நன்றியுதவி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து பெரிய பழுவேட்டரையர் பார்த்து நடிக்க வாய்ப்பு அளித்த மணிரத்னம் அவர்களுக்கும் என்டையர் டீம் சுபாஷ்கரன் சார் என்டையர் டீம் என்னுடைய கூட சேர்ந்து நடித்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். PS2 எப்படி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே எதிர்பார்ப்புடன் உங்களில் ஒருவனாகத்தான் இந்த படத்தை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஐம் ஷுர் இந்த PS2 வில் ஆல்சோ பி அ கிரேட் ஃபிட் அண்ட் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் எல்லாருக்கும். அதில் இருக்கிற காட்சிகள் படமாக்கிய விதம் அனைவரும் நடிப்பு இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் டெய்லரும் மொழிநாடாலும் பார்க்க போகிறீங்க. அந்த படம் விரைவில் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு. நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை நாம் காண இருக்கிறோம் என்பது மட்டும் என்னால் சொல்ல முடியும். ரைட், நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ பாஸ். பேட்டரி பண்ணிடலாம்.